காசிப்பு இது ஒரு ஒளியும் ஒலியும் நிகழ்ச்சி திருமணத்திற்கு முன் காசி யாத்திரை போவது என்பது ஒரு சம்பிரதாய சடங்கு நமது கதாநாயகன் விச்சுவும் நிஜமாகவே காசி யாத்திரை மேற்கொள்கிறான் திருமணம் நடந்ததா மனைவியுடன் திரும்பி வந்தானாம் திரு காசிப்பூ இவன் பெயர் காசி காசிக்கு போய் இவன் பிறந்ததால் இவனுக்கு காசி விஸ்வநாதன் என்று பெயர் வைத்தார்கள் கடைசியில் காசியும் இல்லை விஸ்வநாதனும் இல்லை விச்சு ஆனான் இவனை எல்லோரும் விச்சு என்றே கூப்பிட்டார்கள் இவனுக்கு ஒரே ஒரு குறைதான் வயது முப்பத்தைந்து ஆகியும் இன்னும் திருமண யோகம் அமையவில்லை அம்மா இல்லை அப்பா எப்போது பார்த்தாலும் பிஸ்னஸ் என்று அலைந்து கொண்டிருப்பார் பாட்டியின் வளர்ப்பில்தான் இவன் வளர்ந்து பெரியவனானான் பாட்டிக்கு கேரளா பக்கம் பாட்டியிடம் இருந்து இவன் கொஞ்சம் மலையாளம் கற்றான் இதோ பாரு விஷு ஐயோ பாட்டி விஷு இல்லை விச்சு சரிடா நோக்கு ஜாதகத்தில் கலத்துற தோஷம் இருக்கு அது களத்துற தோஷம் இல்லை பாட்டி தினம் தினம் புழையில் குளிச்சு குளிச்சு குளத்துற தோஷம் பேசியபடி தும்மினான் ஒரு தரம் காசிக்கு போயிட்டு வாடா கல்யாணம் தீர்ச்சியாயிட்டு நடக்கும் இப்போ சிவராத்திரி சமயம் தெரக்கா இருக்கும் அடுத்த மாதம் வைக்கோ இல்லை பாட்டி என்னுடைய ஜாதகத்தில் காதலிக்க நேரமும் இல்லை காதலிக்கிறதுக்கு யாரும் இல்லை நோக்கு என்னடா குறைச்சல் ராஜா வாட்டம் இருக்காய் நோக்கு பொண்ணு கொடுக்க நீ நானும் போட்டி போட்டுட்டு வருவா இரு இரு பாட்டி எனக்கு ஒரே ஒரு பொண்ணு போறோம் அதுக்கு மேலே கஷ்டந்தான் சரி சரி போனதுர நான் போய் பார்த்துட்டு வந்தேனே மாதவி அவளுக்கு என்னாச்சு வேற இடத்துல கல்யாணம் செட்டில் ஆயிடுது அதெல்லாம் பிராப்தம்டா கோந்தே நோக்குன்னு ஒத்தி காத்துருப்பா அது சரி காசிக்கு போகிறதுக்கு ஏண்டா உனக்கு இத்தனை புத்தி முட்டு பாட்டி எனக்கு புத்தி முட்டு இல்லை புத்தி கொஞ்சம் மட்டு அவ்வளோதான் ஒரு வழியாக இவன் காசி பயணம் தீர்மானமானது பாட்டியால் கூட வர முடியாது நல்ல வேளை இவன் தப்பித்தான் சாப்பாடு ஐட்டங்களை பாட்டி தந்திருந்தாள் மிளகாய் பொடி போட்டு தடவிய இட்லி தோசை தயிர் சாதம் சப்பாத்திக்கு தொட்டுக்கொள்ள தண்ணீர் விடாமல் அரைத்த கொத்தமல்லி சட்னி ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் சாப்பிட்டது போக மிச்சத்தை பொட்டலம் போட்டு விற்கலாம் அத்தனை தினுசு மூன்று நாள் பயணத்திற்கு இத்தனை ஐட்டங்களா போகட்டும் இவன் ரயிலில் ஏறி அமர்ந்தான் அது ஒரு ஸ்லீப்பர் கோச் மொத்தம் ஆறு பேர் யாரெல்லாமோ வடநாட்டுக்காரர்கள் அமர்ந்திருந்தார்கள் ஒரு சீட் காலியாக இருந்தது அங்கு யார் வரப்போகிறார்கள் வந்தால் ஒருத்தி ஒரு அழகான சுந்தர பெண்குட்டி உசலம்பட்டி பெண்குட்டியோ பருவ மங்கை இவனுக்கு நெஞ்சே வெடித்துவிடும் போன்ற ஒரு உணர்வு இத்தனை அழகாக இருக்கிறாளே இவள் பெயர் என்னவாக இருக்கும் சார் அவள் கூப்பிட்டாள் சார் நான் கேரளாவான என் பேர் சுந்தரி இன்னைக்கு அப்பர் பர்த் கொடுத்துருக்கு சாரே எக்ஸ்சேஞ்சு செய்யுமோ நீங்களோட லோயர் பர்த் இன்னைக்கு தருமோ இவன் தன்னுடைய உயிரையே தருவதற்கு தயாராக இருந்தான் இவன் உடனே எழுந்தான் அல்ல சாரே இப்போ வேண்டாம் பின்னே தந்தா மதி பாட்டிடம் கற்ற மலையாளம் கொஞ்சம் கை கொடுத்தது ஞானும் மலையாளிதான் எப்ப கேட்டாலும் தராம் நான் பாலக்காடு ஓ இன்னைக்கு தத்தமங்கலம் இவன் மனத்தில் ஒரு பாடல் சுந்தரி நீயும் சுந்தர இருந்தால் திரு திருவோணம் ஓஹோ என் பேர் விஸ்வநாதன் அறிமுகப்படுத்திக் கொண்டான் ஓ அசலாயிட்டு பேரு சாரே விச்சுக்கட்ட நீங்க என்ன விழிச்சாலும் சரி அவள் சிரிக்க இவன் இழிக்க ரயில் ஒரு ஸ்டேஷனில் நிற்க அனைவரும் இறங்கினார்கள் சாருக்கு புட்டு இஷ்டமோ நீ எதை தந்தாலும் எனக்கு இஷ்டம் என்று நினைத்தவன் ஓ பின்ன கேரளா ஸ்பெஷாலிட்டி இல்லையா வலிய இஷ்டம் என்றான் அவள் ஒரு பேப்பர் பிளேட்டில் புட்டு வைத்து தர இவன் தன் பங்குக்கு இட்லி தோசை என்று பரிமாற்றம் செய்தான் மிளகாய் பொடி தடவிய இட்லி தோசை அவளுக்கு சாப்பிட சாப்பிட ஏறி கொள்ள இவன் அதுதான் சாக்கு என்று அவள் தலையில் தட்ட சாய் வாங்கி வந்து அவளை சமாதானப்படுத்தி கடைசியில் அவள் கண்களில் நீருடன் கையெடுத்து கும்பிட்டாள் சுந்தரிக்கு திருமணமாகவில்லை பனாரஸ் யுனிவர்சிட்டியில் படிக்கப் போகிறாளாம் ரயில் மெல்ல மெல்ல ஆந்திரா எல்லையை கடப்பதற்குள் நிறைய பரிச்சயம் ஏற்பட்டு விட்டது பாட்டி சொன்னது ரொம்ப சரி காசியில் அடியெடுத்து வைப்பதற்குள் இவனுக்கு திருமண யோகம் வந்துவிட்டது என்னவோ இந்த ரயில் பெட்டியிலேயே பெண் பார்த்த மாதிரி மறுநாள் காலையில் பல் துலக்கி அவளுக்கும் தனக்கும் சேர்த்து டீ வாங்கி வந்தான் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் செய்தான் பயணம் மூன்று நாட்கள் மட்டும்தானா இது நீடிக்க கூடாதா வேண்டிக் இவன் மனத்துள் என்னவோ தான் பெண் பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு மீண்டும் கோகிலா சினிமாவில் கமலஹாசன் சீதேவியை பெண் பார்ப்பது ஆயிற்று ஆயிற்று இன்னும் சில மணி நேரங்களில் வாரணாசி வந்துவிடும் சுந்தரியை பிரிய நினைக்கும் போது மனது சங்கடப்பட்டது மறக்காமல் விலாசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் காலியில் சிக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் இப்படி ஏதேதோ எண்ணத்தில் தூங்கியே போனான் திடீரென்று ஏதோ ஒரு சப்தம் கண்விழித்தான் கண்களை திறக்கவே முடியவில்லை ஏன் இப்படி இரவு ரொம்ப நேரம் கனவு கண்டதால் ஏற்பட்ட விளைவாக இருக்குமோ உட்டோ சாப் வாரணாசியாக யாரோ எழுப்ப கண்விழித்தான் விழித்தான் அங்கு கம்பார்ட்மெண்டே காலியாக இருந்தது யாருமே இல்லை எதிர் சீட்டில் இருந்த சுந்தரி என்னவானால் அவளையும் காணவில்லை இவன் திடுக்கிட்டு தன் சீட்டின் அடியில் பார்த்தான் சங்கிலி போட்டு கட்டி வைத்திருந்த இவன் சூட்கேஸையும் காணவில்லை சங்கிலி மட்டும் அனாதையாக இருந்தது மனம் என்னவோ செய்தது இரவு சுந்தரி கொடுத்த பிஸ்கெட் ஓ அதுவா பெட்டிக்குள் பணம் கடவுளே அந்த ரயில் பெட்டியை சுத்தம் செய்ய வந்த பிச்சக்கார சிறுவன் சாப் பூக்லகிய காணிக்கையிலேயே குச்சி தேதோனா என்று சொன்னபோது இவன் பார்த்தான் பாட்டி கட்டி கொடுத்த இட்லி தோசை இதெல்லாம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதை தூக்கி அந்த பையனிடம் கொடுத்தான் வந்த கோபத்தில் ரயில்வே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் செய்யலாமா என்று தோன்றியது ஆனால் இரண்டு நாட்களாக ஒரு குடும்பம் போல் அந்த சுந்தரி குட்டியுடன் பழகிவிட்டு அவளை பற்றி புகார் கொடுக்க அவனுக்கு மனம் வரவில்லை வேண்டாம் இந்த நினைவுகள் போதும் பாட்டி சொன்னது போல் காசியில் ஒரு முழுக்கு போட்டுவிட்டு ஒரு மொட்டையும் அடித்துக் கொள்ளலாம் அந்த சூட்கேஸில் தான் பாட்டி தனக்காக பனாரஸ் பட்டுப்புடவை வாங்க பணம் கொடுத்திருந்தாள் அதை வைத்திருந்தான் பாட்டி உனக்கு பட்டுப்புடவை யோகமும் இல்ல எனக்கு கல்யாண யோகமும் இல்லை யோசித்துப் பார்ப்பதில் பயனில்லை சட்டைப்பையில் சில நூறு ரூபாய்கள் மீதம் இருந்தன அதில் எப்படியாவது அந்த பணத்தில் அன்றிசர்வ்டில் பயணித்தாவது பட்டினியோடு சில நாட்களில் ஊர் விடலாம். காலியான அந்த இருந்து இவன் தனி மனிதனாக மெல்ல இறங்குகிறான் இவன் கனவுகள் எங்கோ காணாமல் போய் கொண்டிருக்கின்றன